ஃபஸ்ட்டு இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து அதில் ஒரு பெரிய தக்காளி சைஸுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி அதை வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போது இந்த புளி தண்ணியில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 4 டீஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா மசாலா தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். மண்சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு வெந்தயம் தாங்க ரொம்ப முக்கியம், அதனால் வெந்தயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ இதில் ஒரு 10 பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 30 சின்ன வெங்காயத்தை நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கணுங்க. இந்த வெங்காயத்தை நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு மீன் குழம்பும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி மசாலா தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு மேலே சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதியட்டுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம். நல்லா 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதியணும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு. நல்லா 4 சைடு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், குழம்பு கூட நல்லா திக்காக கெட்டியாகிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது மூணுத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து இன்னும் குழம்பு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதியட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து குழம்பு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 5-6 துண்டு சின்ன சின்ன பீஸாக மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு 1/2 கேஜி சிலேபி மீன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அவ்வளோதாங்க, மீன் மாங்காய்லாம் சேர்த்து குழம்பு இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, மீன் சேர்த்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா 4 சைடு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மீன்லாம் நல்லா உடையாமல்
அப்படியே இருக்கு, நல்ல சூப்பரா இருக்கு, நல்ல வாசனையாவும் இருக்கு. இதில் கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பிலையில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.